அடுத்ததா கிட் செரி பிக்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம கிட் மெர்ஜ்னா என்ன அப்படின்றத பத்தி பார்த்தோம். மெர்ஜ் பண்றதுனா என்ன? இப்ப நம்ம வந்து மாஸ்டர் பிரான்ச்ல இருந்து என்னோட டெவலப் பிரான்ச்சுக்கு வந்துட்டேன், அங்க வந்து என்னோட கமிட் ஒன் நான் ஒன்று அங்கே ஒரு புதுசா சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி கமிட் ஒன் பண்ணியிருக்கேன், அடிஷ்னலா இன்னொரு கமிட் பண்ணியிருக்கேன்னு வச்சுப்போம். ரெண்டு கமிட் பண்ணியிருக்கேன் என்னோட டெவலப் பிரான்ச்ல வச்சுக்கிட்டு நான் ரெண்டு கமிட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கமிட்டை எடுத்துட்டு போய் மறுபடியும் நான் மாஸ்டர் பிரான்ச்சுக்கு எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா மெர்ஜ் பண்ணிடுவேன். அப்படி நான் மெர்ஜ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மெர்ஜின்ற கமெண்ட்டை கடைசியாக பார்த்தோம். இந்த மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு கமிட்டுமே அங்கே பண்ண ரெண்டு சேஞ்சஸுமே நம்மளோட மாஸ்டர் பிரான்ச்சில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். சரி, அது மெர்ஜ் ஓகே, ஒன்றா சேர்க்கறதுனா ஓகே. இப்போ எனக்கு ஒரு நீடு வரலாம் இல்லையா, எனக்கு வந்து சி கமிட் ஒன்னையும் இல்லை கமிட் டூ மட்டும் எடுத்துகிட்டு வந்து மாஸ்டர் பிரான்ச்சுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற மாதிரியான நீடுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம மெர்ஜி யூஸ் பண்ணோம் இல்லையா, மெர்ஜி யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டுமே சேர்ந்துச்சு. அதுக்கு பதிலாக நான் கமிட் ஒன்னை மட்டும் இப்போ எடுத்துகிட்டு வர போறேன் அப்படின்னா அதுக்கு நான் யூஸ் பண்ணுற கமாண்ட் தான் செரி பிக். இந்த செரி பிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கமாண்ட் கமிட்டை மட்டும் நான் பிக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஒரு பர்டிகுலர் கமிட்டை மட்டும் தனியாக பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து என்னோட மாஸ்டர் பிரான்ச்சில் நான் சேர்க்க போகிறேன். அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுற கமாண்ட் செரி பிக். இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். டெர்மினலில் இருந்துக்கிட்டு நம்ம வந்து எந்த பிரான்ச்சில் இருக்கோம் முதல்ல செக் பண்ணிக்கலாம். கிட் பிரான்ச் பின்னா கொடுக்குறேன். நம்மகிட்ட ஆல்ரெடி டெவலப் பிரான்ச்சுன்னு ஒன்றும் மெயின் பிரான்ச்சுன்னு ஒன்றும் இருக்குது. இப்போ நான் கரண்ட்டாக இருக்கிறது மெயின் பிரான்ச். இப்போ இங்கே இருந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட டெவலப் பிரான்ச்சுக்கு மூவ் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம கிட் செக் அவுட் டெவலப் பிரான்ச் டெவலப்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் வந்து என்னோட டெவலப் பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டேன். இப்போ நான் போய் என்னோட ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். என்னோட ஃபைல் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம அதில் சில சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறோம். சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதை கமிட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பண்ணது தான் இது எல்லாமே ஓகேங்களா. நான் வந்து இப்போ கமிட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் பண்ணிக்கிறேன். கமிட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு தான் கொடுக்குறேன். இப்போ நான் அந்த பண்ண சேஞ்சஸ் எல்லாமே நம்மளோட டெவலப் பிரான்ச்சில் இருக்கேன். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கிட் பிரான்ச் அப்படின்னு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட பிரான்ச் வந்து டெவலப் பிரான்ச். இப்போ அங்கேருந்து தான் நான் வந்து ஒரு ஃபைலை எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கேயே வச்சு கிட் ஆட் கொடுத்து கிட் கமிட் கொடுத்துட்றேன். நான் சும்மா ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன், கமிட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. கமிட் ஒன்னு ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நான் அந்த ஃபைலை கமிட் பண்ணிட்டேன். இப்போ அகெயின் இன்னொரு கமிட் பண்ண போகிறேன். இப்போது மறுபடியும் அதே ஃபைலை ஓப்பன் பண்ணி இது க்ளோஸ் பண்ணிப்போம். மறுபடியும் அகெயின் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி அதில் இன்னொரு வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டு அதையும் நான் கமிட் பண்ண போகிறேன். இப்போ இது பக்கத்துலேயே போயிட்டு கமிட் டூ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மொத்தம் ரெண்டு கமிட் பண்ண போகிறேன். முதல் கமிட் பண்ணியாச்சு, இந்த ஃபைல் வரைக்கும் நம்ம முதல் கமிட்டில் இருந்துச்சு. இப்போது நம்ம அடிஷ்னலாக இப்போ இந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணி இதை நான் இன்னொரு வாட்டி கமிட் பண்ண போகிறேன். இது சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ அகைன் நான் கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். இப்பயும் நம்ம ஃபைல் வந்து மாடிஃபை ஆயிருக்கு. இதையும் நான் ஆட் பண்ணி கமிட் பண்ணிக்கிறேன். கிட் ஆட் கிட் கமிட். இது வந்து நான் கமிட் டூவாக வச்சுக்கிறேன். ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு கமிட் டூ ஒன்னுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். அதே போல் இப்போ கமிட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு இப்போ ரெண்டு கமிட் பண்ணியிருக்கேன். கிட் லாக் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். கிட் லாக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம கமிட் ஒன் அண்ட் கமிட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கமிட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பர்டிகுலராக இந்த ஃபஸ்ட்டு கமிட் இருக்கு இல்லையா, அந்த கமிட்டை மட்டும் என்னோட மெயின் பிரான்ச்சுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். எல்லா ரெண்டு கமிட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் கமிட்டை மட்டும் பிக் பண்ணி என்னோட மெயின் பிரான்ச்சில் போயிட்டு நான் சேர்க்க போகிறேன். அதுக்கு என்ன எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த கமிட் ஐடின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஐடி ரொம்பவே முக்கியமான ஐடி. இப்போ இந்த ஐடியை பேஸ் பண்ணி தான் நான் இப்போ வந்து இந்த பர்டிகுலர் கமிட்டே எடுத்துகிட்டு போய் என்னோட மெயின் பிரான்ச்சில் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ நான் இதை வந்து இதை மட்டும் தனியாக காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி சும்மா ஒரு நோட் பேரில் போட்டு வச்சுக்கலாம். இப்போதைக்கு சும்மா போட்டுக்கிறேன். போட்டுட்டு என்னோட இப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சுன்னா வெறும் ஜஸ்ட் கியூ மட்டும் கொடுத்தீங்கன்னா பழையபடி உங்கள் டெர்மினல் ஓப்பன் ஆகிடும். இங்கே போயிட்டு நான் வந்து என்னோட கிட் செக் அவுட் கொடுத்து மெயின் பிரான்ச்சுக்கு மூவ் ஆகிடலாம். மெயின் பிரான்ச்சுக்கு மூவ் பண்ணிட்டேன். என்னோட எல்லா ஃபைல்ஸையும் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃபைல் ஒன்று இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்படி நான் மூவ் பண்ணதுக்கப்புறமா அகைன் என்னோட இந்த ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன்.
ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த கமிட் ஒன் அண்ட் கமிட் டூ அப்படின்றது இங்கே இருக்காது. ஏன் இருக்காதுன்னா நான் ரெண்டுத்தையுமே வந்து என்னோட டெவலப் பிரான்ச்ல இருந்து தான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நான் எடுத்துட்டு வர போகிறது அந்த கமிட் ஒன்னை மட்டும் தான் எடுத்துட்டு வர போகிறேன், கமிட் டூ எடுத்துட்டு வர போகிறது இல்லை. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் போயிட்டு என்னோட மெயின் பிரான்ச்சுக்கு போயிட்டு இங்கே இருந்துக்கிட்டு இப்போ நான் இருக்கிற பிரான்ச் என்னன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கிட் பிரான்ச் கொடுத்து இப்போ நான் மெயின் பிரான்ச்சுக்கு வந்துட்டேன். இப்போ அந்த மெயின் பிரான்ச்லேருந்து நான் என்னோட பர்டிகுலர் கமிட்டை மட்டும் எப்படி எடுத்துகிட்டு வரதுன்னா கிட் செரி பிக் செரி ஐபன் பிக் அப்படின்னு கொடுத்து நம்ம கமிட் பண்ணுறதுக்கு வச்சுருந்தோம் இல்லையா ஒரு ஐடி, அந்த கமிட் ஐடி எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். நான் வந்து தனியாகவே சேவ் பண்ணி வச்சுருக்கேன், இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோட செரி பிக் பக்கத்தில் கிட் செரி பிக்னு கொடுத்து என்னோட எந்த கமிட்டை நான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்கான அந்த ஐடி எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டேன். இப்போ அந்த ஐடியை கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த இதில் பார்த்தீங்கன்னா கமிட் ஒன் மட்டும்தான் வந்திருக்கு, ஒன் ஃபைல் சேஞ்ச் டூ இன்செப்ஷன் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இப்போ நான் அதை பண்ணிட்டேன் இல்லையா, இங்கே போயிட்டு நான் வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுவோம். இதை இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணி ஓப்பன் கொடுத்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். அந்த கமிட் ஒன் மட்டும்தான் இங்கே வந்திருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கமிட் ஒன் மட்டும்தான் வந்திருக்கு, கமிட் டூ வரல. இதுவே நம்ம கிட் மெர்ஜ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கமிட் ஒன் அண்ட் கமிட் டூ ரெண்டுமே வந்திருக்கும். இதுதான் இந்த செரிப்பிக்குக்கும் மெர்ஜுக்குமான டிஃப்ரென்ஸ்.